ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவில் மூன்றாம் இடத்தை பிடித்த பாமக. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் நடைபெற்ற ஊரக உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் தொடர்ந்து வெளியாகி வருகிறது. தமிழகத்தை ஆட்சி செய்து வரும் திமுக 129 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவிகளில் வெற்றி பெற்றுள்ளது. 945 ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் பதவியில் வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக அதிமுக 2 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பதவியும் 206 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவியும் பெற்றுள்ளது. மூன்றாவதாக பாட்டாளி மக்கள் கட்சி 43 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். 4வது இடத்தில் காங்கிரஸ் கட்சி 7 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்களையும் 31 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களையும் பெற்றுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி 1 மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் மற்றும் 14 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் இடங்களிலும், மதிமுக 1 மாவட்ட ஊராட்சி மற்றும் 12 ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் பதவிகளில் வெற்றி பெற்றுள்ளது. திமுக, காங்கிரஸ், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. அதிமுக பாஜக கூட்டணியாகவும் பாட்டாளி மக்கள் கட்சி தனியாகவும் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டது. இந்த தேர்தலில் பாமக, தேமுதிக, நாம் தமிழர் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், மக்கள் நீதி மய்யம் போன்ற கட்சிகள் மட்டுமே தேர்தலில் தனித்து போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது.